ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டவுட்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கோன்னு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரீதர்ஷனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து டைரெக்டாக போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க. டைரெக்டாக வந்து நீங்கள் எங்கேயும் போய் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக வந்து திருப்பதிக்கு போகிற மாதிரி போகலாம், எங்கேயும் வந்து டிக்கெட்ஸ்லாம் எங்கேயும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. டிக்கெட்ஸ் எங்கேயும் வந்து காமிச்சிட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, கீழ்த்திருப்பதி அந்த அழைப்பில் நடந்து போகும்போது கூட எங்கேயாவது டிக்கெட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்களா, இல்லை டிக்கெட்ஸ் அங்கேயே எதுவும் கொடுக்குறாங்களா, இல்லை டிக்கெட்ஸ் காமிச்சு தான் போனோமா அப்படின்னு வந்து சில பேர் கேட்குறீங்க. எங்கேயும் வந்து டிக்கெட்ஸ் எங்கேயும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிக்கெட்ஸ் எங்கேயும் ஸ்கேன் பண்ணிய அவசியம் இல்லை நீங்கள். ஓகேங்களா, எங்கேயும் வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் முதல் கொடுக்குறது இல்லை. ஓகேங்களா, ஆஃப்லைனில் பொறுத்தவரை எங்கேயுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து எங்கேயும் இஷ்யூ பண்ணுறதில்லை. நீங்கள் நார்மலாக திருப்பதி போகிற மாதிரி போவீங்க, உள்ளே லா குடோன் கிட்ட நீங்கள் குடோன் போகிறீங்க அப்படின்னா ஒரு குடோன் கிட்டேயே வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் அந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் மாதிரி. அந்த டிக்கெட்ஸ் தான் வச்சு நீங்கள் வந்து லட்டு வாங்குறதோ இல்லை நீங்கள் இது எல்லாம் பண்ணுறதோ மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஃப்ரீ தர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் டைமிங் ஆகுது அப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. ஃப்ரீ தர்ஷனம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று போனவங்களோட நேற்று ஒரு ரெண்டு பேர் கோயிலுக்கு போய் வந்தாங்க, அவங்க வந்து நம்ம கம்பெனியில் வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனம் பார்த்தீங்கன்னா 6 hours 7 hours ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, 7 hours நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சண்டே சாட்டர்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 9 hours இல்லை 10 hours ஆகும். ஓகேங்களா, நீங்கள் நார்மல் டைம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் குறையுது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த தர்ஷனம் பார்த்துட்டு வந்தார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் போகும்போதே வந்து எங்களுக்கு வந்து 5 hours ஆயிடுச்சு, 5 hours ஆகலே நாங்கள் தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அதனால ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, இந்த ஆஃப்லைன் அக்காமடேஷன் பற்றி கொஞ்சம் அதுலேயே வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தார். ஆஃப்லைன் அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து நான் 4 hours வந்து கீழே நின்று தான் டிக்கெட்ஸ் வாங்கினேன் அப்படின்னாரு. டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து மெசேஜ் எவ்வளோ நேரம் கழிச்சு வந்து அதையும் வந்து கேட்டேன், அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் மெசேஜே வந்து அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரியும் பாருங்கள். ஓகேங்களா, ரூம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா மெசேஜ் உடனே வராது, ஃபுல் ரூம் வந்து காலியான மட்டும்தான் மெசேஜே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கீழ்த்திருப்பதியில் வந்து ஒரு 1 day வந்து அக்கமோடேஷன் வந்து ஆன்லைன் அவைலபிலிட்டி இருக்குது, யாராவது புக்கிங் பண்ணணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து ஜூலை மந்தில் யாராவது ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா விச்சுவல் சவில் வந்து 1 day அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.